சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலை சார்ந்த விஷயங்களுக்கு என்னென்ன கிழமைகள், எண்ணெய் தேய்த்து குளிப்பது, தலைக்கு முடி வெட்டுவது, தலை குளிப்பது, இப்படி தலை சார்ந்த விஷயங்கள் எந்தெந்த நாளில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. உங்களுக்காக நிறைய பேருடைய கேள்வியாக இருப்பதினால் இதனை ஒரு பதிலாக கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த பதிவு. நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கின்றது, எந்த நாளில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும், எந்த தினத்தில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும், எந்த தினத்தில் தலைமுடியை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும், முடி கட் பண்ணுவது, இப்படி ஆண் பெண் இருவருக்குமே இது இந்த பதில் நமக்கு ஓரளவு உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம கொடுக்க போகின்ற இந்த பதில். அடுத்ததாக தலை சார்ந்த விஷயங்கள், அதாவது தலைக்கு குளிப்பது, இப்படி ஏற்கனவே ஒரு பதிவில் வந்தது தான் உங்களுடைய அனைத்து சந்தேகங்களும். இப்பொழுது இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். தலை என்றாலே திங்கள் புதன் சனி இந்த மூன்று தினங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தலைக்கு குளிப்பது, எண்ணெய் வைப்பது, முடி சரி செய்து கொள்ளும் பொழுது, அதாவது தலைமுடியை வெட்டும் பொழுது சனிக்கிழமையை தவிர்த்து விட வேண்டும். அதற்கு திங்கள் புதன் கிழமைகள் தான் சரியாக இருக்கும். மற்ற தலைக்கு எண்ணெய் வைத்து குளிப்பதும் சரி, தலைக்கு குளிப்பதும் சரி, திங்கள் புதன் சனி இந்த மூன்று தினங்களை எடுத்துக்கொள்ளலாம். முடி கட் பண்ணும்போது மட்டும் சனிக்கிழமையை கண்டிப்பாக விட்டுவிட வேண்டும். திங்கட்கிழமையையும் புதன்கிழமையையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, இதில் அமாவாசையோ பௌர்ணமியோ வந்தால் எண்ணெய் வைப்பது நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த தினங்களில் எண்ணெய் வைக்கக்கூடாது. இதனையும் நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும். இப்படியாக தலை சார்ந்த விஷயங்களுக்கும் தலைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றாலும் நீங்கள் திங்கள் புதன் சனி இந்த கிழமைகள் உங்களுக்கு சரியாக இருக்கும். கண்டிப்பாக சனிக்கிழமை முடி வெட்டக்கூடாது, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த திங்கள் புதன் இதற்கு சரியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் என்று நாம் நம்புகின்றோம். தலை விஷயம் என்றாலே மிக மிக பாதுகாப்பாக நாம் இருக்க வேண்டும். நம் உடம் முழுவதும் நம் தலையை பாதுகாப்பது அந்த கேசம், அதாவது தலைமுடிதான். தலையில் உள்ள நரம்பு நாளங்கள் அத்தனைக்கும் தொப்பி போல் பாதுகாத்து கொள்வது அந்த தலைமுடிதான். அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிவிடும் தலைக்கு. அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தலைக்கு குளித்தாலும் ஒரு சொட்டு ஈரம் இல்லாமல் அந்த தலையை துவட்ட வேண்டும். ஈரம் இருந்தாலே நமக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கின்றது என்று உணர்ந்து கொள்ளலாம். தலையில் நீர் கோர்த்து கொள்ளக்கூடாது. தலைக்கு குளித்தாலும் தலையை ஈரம் போக நன்றாக துடைத்து கொள்ள வேண்டும். தலையில் ஈரம் இருக்கவே கூடாது. வேர்த்து போனாலும் சரி குளித்தாலும் சரி தலையில் ஈரம் மட்டும் இருக்கவே கூடாது. இது பெரிய தோஷமாகவும் பெரிய பிரச்சனைகளாகவும் வந்துவிடும் வாழ்க்கையில். இது சிறிய விஷயம்தானே அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. பெரும் பிரச்சனையை தரும் தலையில் நீர் இருந்தால், தலையில் குளித்துவிட்டு துவட்டாமல் இருந்தால், தலையை துவட்டாமல் நாம் எது செய்தாலும் அந்த வேலை பிரச்சனைக்குரிய வேலையாகிவிடும். எவ்வளவு அவசர வேலையாக இருந்தாலும் தலையை நன்றாக துவட்டிவிட்டு தலையை நன்றாக காய வைத்துவிட்டு தான் அடுத்த வேலைகளை தொடங்க வேண்டும். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றோம், குளிப்பது திங்கள் புதன் சனி இந்த கிழமைகளை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். முடி வெட்டுவது மட்டும் சனிக்கிழமையை தவிர்த்து விட வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.